மார்க் பதினாறு ஒன்பது வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் கடவுள் பார்வையில் எது உயர்ந்தது எது சிறந்தது எவர் நல்லவர் எவருக்கு முதலிடம் என்பது வித்தியாசமானது நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது இரண்டு செப்பு காசுகளே உயர்ந்த காணிக்கையானது சமாரியரின் ஜபமே ஏற்புடையது ஆனது நல்ல கல்வனுக்கே வான்வீடு சொந்தமானது யார் சிறந்தவர்கள் நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் என்பது கடவுளின் பார்வையில் முற்றிலும் வேறுபட்டது உடனிருந்த சீடருக்கு முதலில் காட்சி தரவில்லை அரசர்கள் மூப்பர்கள் குருக்களுக்கு முதலில் தோன்றவில்லை அங்கீகாரம் இல்லாத பெண்ணான மகதலா மரியாவுக்கே முதலில் தோன்றினார் கடவுள் பார்வையில் யார் பேறு பெற்றவர்கள் வெளி தோற்றத்தை செயலைக் கண்டு யாரையும் தீர்மானித்துவிட முடியாது கடவுளுக்கு மாளிகையில் குடியிருப்பதை விட மனமாறிய பாவியின் எந்த சிறு எதிர்பார்ப்பும் இன்றி உண்மையாய் நேசிக்கும் எளிய மனிதரின் மனதில்தான் குடியிருக்க விரும்புகிறார் செயல் நல்லதே என்றாலும் நோக்கம் இருந்தால் அது கடவுளுக்கு ஏற்புடையது ஆகாது மனிதர் பார்வையில் நற்சான்று பெறுவது முக்கியமல்ல கடவுளின் மனதில் இடம் பிடிப்பதே முக்கியமானது இவர்கள்தானே என யாரையும் துச்சமாகவும் நினைக்கக்கூடாது யாருடைய செயலையும் தீர்ப்பிடவும் கூடாது ஒருவேளை இப்படிப்பட்டோர் மன மாற்றத்தால் கடவுளின் மேன்மையை பெறலாம் ஜபம் எசுவே உம் பார்வைக்கு உகந்தவற்றை செய்யவும் உண்மையாய் வாழவும் தாழ்ச்சி நிறைந்த மனதை தாரும் ஆமேன்